ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இந்த வீடியோவில் கடுமையான மூட்டு வலி மூட்டு வீக்கம் கை கால் வலி கை கால் வீக்கம் தலையில் நீர் கோர்த்து தலைபாரம் தலைவலி இந்த மாதிரி உடலில் எந்த பகுதியில் நீர்கோர்த்து வீக்கம் வலிக்கு ஒரு அருமையான மருத்துவம்தான் பார்க்க போகிறோம் சில பேருக்கு காலில் கெட்ட நீர் தேங்கி கடுமையான வலி வீக்கம் இருக்கும் சிறுநீரகம் சரியாக வேலை செய்யலைன்னா உடலில் கெட்ட நீர் தங்க ஆரம்பிக்கும் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ட்ரெயினில் கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தாலே கால் வீக்கம் ஏற்படும் இந்த கெட்ட நீரை வெளியேற்ற ஒரு எளிமையான முறையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அனைத்து ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸும் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வெறும் மூணு பொருளை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் முதல் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா திரிபலா பொடி இந்த திரிபலா பொடியை பயன்படுத்தி சகல நோய்களையும் எப்படி துரத்தி அடிக்கிறதுன்னு நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த பொடி என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கு பொடி அதுக்கடுத்தது வெண்கடுகு இந்த மூணுத்தையுமே சம அளவு எடுத்துக்கோங்க நான் ஐம்பது ஐம்பது கிராம் மூணுத்துலேயுமே எடுத்துருக்கேன் இந்த மூணுமே எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே நமக்கு கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் வெண்கடுகை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் போடுற மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய தட்டை எடுத்துக்கோங்க இந்த மூணு பொடியும் அதில் கொட்டி நல்லா ஒன்றா கலந்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற திரிபலா பொடி சுக்கு பொடி அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்த வெண்கடுகு பொடி இது மூணுத்தையுமே நல்லா ஒன்றா கலந்துக்கோங்க கட்டி சேராமல் கலந்து ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சதுலேருந்து தேவைக்கேற்ற அளவுக்கு கொஞ்சமாக பொடி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தேவைக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்கோங்க இதை நீங்கள் உங்களுக்கு எங்கே வீக்கம் வலி இருக்கோ உங்கள் கையில் காலில் மூட்டில் எங்கே வீக்கம் வலி இருக்கோ அந்த இடத்துல இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதை நீங்கள் நைட்டு படுக்க போகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் படுத்து தூங்கிடுங்க மறுநாள் காலையில் எழுந்து இதை நீங்கள் கழுவிடலாம் கை கால் மூட்டில் உங்களுக்கு எங்கே வீக்கம் வலி இருக்கோ அங்கே நீங்கள் இதை தேய்ச்சிக்கலாம் உடனே நல்ல நிவாரணம் கிடைக்கும் நாலஞ்சு நாளையிலேயே வீக்கம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இதை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு இருபது நாள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை நீங்கள் தலைவலி தலைபாரத்துக்கு கூட பயன்படுத்தலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தலைக்குளிச்சி அப்படி இல்லைன்னா எங்கேயாவது வெளியே ட்ராவல் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த பட்டு அவங்களுக்கு தலையில் நீர் கோர்த்து தலைவலி தலைபாரம் தலையில் குத்தல் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் இந்த மாதிரி சமயத்தில் இந்த பொடியை நீங்கள் நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி உங்கள் தலையில் பத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே நல்ல நிவாரணம் கிடைக்கும் இதை நீங்கள் ஒரு இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் கழுவிடலாம் இந்த வீடியோ இந்த சீசனுக்கு நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்